வணக்கம் நண்பர்களே, இன்று தமிழ் தொழிலில் ஒரு புதிய விஷயம் சொல்கிறேங்க. நான் நேற்று பூ கடைக்கு போனேங்க, பூ வாங்கலான்ட்டு. அங்கே பிளாஸ்டிக் கவர்லாம் தடை பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேப்பரில் பூவை எடை போட்டு தந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னங்க இது, இந்தமாரி தெரியுங்க, ஒரு இதை ஒரு கவராக இது பண்ணுறாங்களே, அதில் போட்டு தரக்கூடாதா? யாருமே கவர் தயார் பண்ணி தரலங்க, பேப்பர் கவரு. அதனால் நாங்கள் பேப்பரில் தாங்க மடித்து தரேன்னு சொல்லி அவங்க நேற்றி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக குறைஞ்ச முதலீட்டில் இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் தடையானதுனால மாற்று வழி என்னன்னு பார்க்கும்போது, இது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தது தான், பழைய இது தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் புதுசாகலாம் உங்களுக்கு சொல்லித்தரல. இந்த பிளாஸ்டிக் கவர் வர்றதுக்கு முன்னாடினா, இப்போ நம்ம செய்ய போகிற அந்த கவர் தான் முன்னாடியே பயன்படுத்திட்டு வந்தாங்க. மளிகை கடைகள்லாம் எங்கே போனாலும் அந்த கவர் தாங்க. ஸ்வீட்டு கடையாக இருக்கட்டும், இனிப்பு கடையாக இருக்கட்டும், காரம் வைக்கிற கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருந்தாலும் இப்போ நாம் செய்ய போகிற அந்த கவரில் தான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மீண்டும் நம்ம அந்த காலத்தை நோக்கி போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, பழைய பேப்பர். இந்த பேப்பரை வச்சு நம்ம தேவையான கவர் எப்படி தயார் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப எளிய முறை தாங்க. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக செய்யணும். இதுக்கு உறுப்பினர்களை தேவை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் 4 பேர் 5 பேர் செஞ்சாங்கன்னா நல்ல வருமானம் பெறலாங்க. அதுவும் இப்போ வந்து இதை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்படியே போட்டு வாங்கிக்குவாங்கங்க. ஏன்னா அந்தளவு டிமாண்டாக இருக்குங்க. இந்தமாரி லாகவமாக மொத்தமாக பேப்பரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கணுங்க. நான் உங்களுக்கு எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்ட்டு விளக்கம் தரேன். இதுக்கு மேலே உங்கள் சொந்த ஐடியாவை வச்சு நீங்கள் செஞ்சு இதில் வருமானம் பெறலாங்க. இந்தமாரி மடிச்சுக்கணுங்க. இந்த பழைய பேப்பர், தினத்தந்தி பேப்பரோ இல்லை எந்த இங்கிலீஷ் பேப்பரோ எந்த பேப்பரோ, கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க. ஹோல்சேலாக நீங்கள் வாங்குறது இருந்தால் கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கலாங்க. இந்தமாரி மடித்து அதில் கம்மு தடவணுங்க. கம்முன்னா ஈரப்பசை அதிகம் இல்லாத ஒரு கம்மாக தடவிடுங்க. நான் இந்த ஸ்டிக்கு ஃபெவிஸ்டிக் போட்டு ஓட்டுறேன், இதெல்லாம் கட்டுப்படியாவது. இதுக்குன்னே வந்து பசை மாவு விற்குதுங்க, அதை கொஞ்சம் சுட தண்ணியில் கலந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. கையில் எடுத்து அப்ளை பண்ணுற பேர் இருக்கணும். ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஈரம் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக நம்மளால் வேலை பார்க்க முடியாது. இந்தமாரி தடவுனே அதை காய வச்சிடணுங்க. காய வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணுங்க. இந்தமாரி மடிக்கணுங்க. திருப்பி கீழ்ப்பகுதியை மடிக்கணுங்க. மடித்து நடுவில் ஃபோல்டிங் பண்ணி திருப்பி அதில் கம் தடவி ஒட்டி காய வைக்கணுங்க. இப்போ உடனே செய்யறதுனால அதை காயலை, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது காஞ்ச உடனே தான் செய்யணுங்க. ஸோ இந்த தொழிலுக்கு இப்போ நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ஆர்வம் உள்ளவங்க, இது குறைஞ்ச முதலீடு தான். பழைய பேப்பர்ன்றது 10 ரூபா தான் ஒரு கிலோன்னும்போது கணக்கு பண்ணிக்கங்க. 500 ரூபா முதலீடு இருந்தால் போதுங்க. 1/2 கிலோ பசமாக வாங்கி சுட தண்ணியில் போட்டு குழச்சிக்க வேண்டியதுதாங்க, அவ்வளோதாங்க. கையால் டக்கு டக்கு டக்குன்னு இதில் ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிட்டு அதனால் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தாங்க. கையால் பண்ணால் ஒட்டிக்கும். ஒரு சின்ன ப்ரஷ் இருக்குங்க, அந்த ப்ரஷ்ஷை வாங்கி அப்ளை பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஓட்டணுங்க. அப்போ தான் இதில் வந்து லாபம் பார்க்க முடியுங்க. ஸ்லோவாக இந்தமாரிலாம் செஞ்சால் லாபம் பார்க்க முடியாது. உங்களுக்கு டெமோக்கோசரம் இதை காட்டுறேன். இந்தமாரி மடித்து வேகமாக செஞ்சுக்கணுங்க. டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிங்கன்னா தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இதை அப்படியே காய வச்சு அடிக்கி 100 கொண்டதாக ஒரு பேக்கெட் ரெடி பண்ணி முனையில் தச்சு கொடுத்துடணுங்க. நூல் போட்டு தச்சு கடையில் மாட்டி கடைக்காரங்க ஈஸியாக எடுத்து பேக் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பொருளுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குங்க. பிரபல நிறுவனங்களே இப்போ தங்களோட சொந்த பேரில் அடித்து இந்த கவரை, மெடிமிக்ஸ் சோப்புலாம் இப்போ இந்தமாரி கவர் அடித்து இலவசமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கெல்லாம் கொடுக்குறாங்கங்க. ஸோ இனி இதுதான், வேறு வழி கிடையாது. இதை பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க. இதுதான் எதிர்காலம். திருப்பி இன்னொரு கவர் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுற பாருங்கள். வேறு வழி கிடையாது. இதெல்லாம் ஒரு தொழிலான கிண்டல் அடிச்சிங்கன்னா அது உங்களுடைய இயலாமையை தான் குறிக்கும். நம்ம ஏன்னா திருப்பி பழங்காலத்துக்கு தான் போகிறோம். போனாலும் இதில் ஒரு நன்மைகள் இருக்குங்க. அதனால் வந்து இந்தமாரி தொழிலுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் உண்டுங்க. இதிலேயே வந்து ப்ரௌன் பேப்பர் விற்கிதுங்க ப்ளைனாக, அதை வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. இப்போ எப்படி செய்கிறன்றதை மட்டும் நான் காட்டுறேன். இதேமாரி நீங்கள் உங்கள் சொந்த ஐடியாவில் பேப்பர்களை வாங்கி தேவையான அளவுக்கு கட் பண்ணி இது வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து செஞ்சால் அதிகமாக உற்பத்தி பண்ணலாங்க.
ஒரு குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் பகுதி நேரத்தில் இதை செஞ்சிங்கன்னா ஓரளவு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்குன்னு ரெகுலராக உங்கள் ஊரில் ஒரு 20 கடை 30 கடை பிடிச்சிக்கிட்டா போதுங்க. தயார் பண்ணதை டெய்லி ஈவினிங் போய் கடைக்கு கொடுத்து உடனே பணத்தை வாங்கிட்டு வந்துடலாங்க. ஏன்னா இதுக்கு கடனும் கிடையாதுங்க. இப்போ எடுத்துகிட்டு போனால் உடனே பணம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவு டிமாண்டாக இருக்குங்க இந்த பொருள். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக இதை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கவர் யாராச்சும் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதுவே ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் போனோன்னா லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு நம்ம விற்குமா முடியுமா முடியாதான்றதை யோசிச்சுட்டு இருக்கிறத வெறும் 500 ரூபா முதலீடு இருந்தால் போதுங்க. அழகாக செஞ்சு லோக்கலில் இருக்கிற அனைத்து கடைகள்லையும் இதை விற்கலாங்க. காய வைக்கணுங்க, ஒரு நாள் முழுவதும் காய வச்சு அடுத்த நாள் பேக் பண்ணிக்கணுங்க. இதுதாங்க எளிய செயல்முறை தாங்க. இதை ஃபாஸ்ட்டாக செய்யணுங்க, அவ்வளோதாங்க. ஃபாஸ்ட்டாக செய்கிற அளவுக்கு நீங்கள் பழகிக்கணும். ஒரு நாள் செஞ்சிங்கனாலே ஈஸியாக இதுக்குன்னு ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது ஒரு ஐடியா வந்துடுங்க. இன்றைக்கி நான் சொல்லணும், இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான தொழில். ஏதோ குறைஞ்ச முதலீட்டில் விற்கிறது ஈஸியான ஒரு தொழில் எதாக இருந்தால் சொல்லுங்கன்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டாங்க. நான் ப்ராக்டிக்கலாக ஒரு கடைக்கு போய் பூ வாங்கும்போது தான் இந்தமாரி விஷயம் இருக்குது, இதை செஞ்சு கொடுத்தா வாங்கிக்குவீங்களான்னு கேட்டதுக்கு வாங்கிக்குவோன்னு அவங்க சொன்னதுனால எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. அட ஏன் இந்தமாரி இதை நம்ம சேனலில் போட்டு 4 பேர் செஞ்சு நன்மை நேட்டுமேன்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் போடுறேன். தொடர்ந்து எமது தமிழ் தொழில் என்ற சேனலை பாருங்கள். இது போன்ற வித்தியாசமான நிறைய விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டு வரேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் இதேமாரி இன்னொரு விஷயம், இப்போ மார்க்கெட்டில் தேவையுள்ள ஒரு பொருளை இன்னும் ஒரு 2 நாளில் பதிவிடுறேன், பாருங்கள். இது வந்து ரொம்ப இதுதாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் மொழியே செய்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு 50 கவர் 100 கவர் செய்யும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதோட இது. மிஷின்லாம் போட்டு நம்ம செய்கிறதோட நம்ம வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய பழைய பேப்பரை வாங்கி அழகாக ரோட்டேஷன் பண்ணி அண்ணன் உற்பத்தியை கடையில் போய் கொடுத்து லாபத்தை பார்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச முதலீடுங்க, ஒரு 500 ரூபா இருந்தால் போதுங்க. பேப்பர் வாங்கிக்கலாம், ஒரு 1/2 கிலோ மாவை வாங்கி சுடு தண்ணியில் கரைச்சி பண்ணுங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டிலே கத்திரிக்கோல் இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் இந்தமாதிரி பெவிஸ்டிக்லாம் போட்டு நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. நமக்கு வந்து இதுக்குன்னு கிழங்கு மாவுன்னு மளிகை கடையிலே கிடைக்குதுங்க, கார்ன்ஃப்ளவர். அதை வாங்கி அப்படியே சுடு தண்ணியில் கலந்து பசையாக திக்காக்கணுங்க. தண்ணி அதிகம் இருக்கக்கூடாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், தண்ணி இருந்ததுன்னா நம்மளால் குயிக்காக வேலை பார்க்க முடியாது. ஏன்னா இது தண்ணி ஊறக்கூடிய பேப்பர் இது, அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பாருங்கள், இந்தமாரி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி சொன்ன ஒரு மனநிறைவோடு விடைபெறுங்க. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற பல்வேறு தொழில்களை, அதாவது குறைஞ்ச மினிட்டில் செய்கிற தொழிலும் சொல்கிறேன், பெரிய மினிட்டில் செய்கிற தொழிலும் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இதுதாங்க தயார் பண்ண கவருங்க. 3 சைஸில் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாரி நீங்கள் 1 கிலோ ஐட்டங்கள், 1/2 கிலோ ஐட்டங்கள், 1/4 கிலோ ஐட்டங்கள் போடுற அளவுக்கு 3 அளவில் தயார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ மளிகை கடையோ எல்லா கடையிலையும் இதை வாங்கிக்குவாங்க.